அல் குர்ஆன் இது வெறும் புத்தகம் அல்ல, இறை வேதம், அல்லாஹ்வின் இறுதி வேதம். இதிலுள்ள விடயங்கள் அன்று மட்டுமல்ல என்றும் அற்புதமே. அவற்றில் சிலதை பார்ப்போம். ஒரு சிசுவின் 41வது நாளில் அதன் எலும்புகள் உருவாகி அதற்கு 3 நாட்களுக்கு பின் தசைகள் உருவாகின்றது எனும் விடயத்தை தற்கால விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் அல் குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன் இதனை குறிப்பிட்டிருப்பது ஆச்சரியம் அல்லவா? சூரத்துல் முஃமினூன் 14வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பின்னர் அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக்கினோம், பின்னர் அவ்விரத்த கட்டியை மாமிச பிண்டமாக செய்தோம், பின்னர் அம்மாமிச பிண்டத்திலிருந்து எலும்பை உற்பத்தி செய்து அவ்வெலும்புக்கு மாமிசத்தை அணிவித்தோம். மனிதன் பொய்ப்பேசுவதற்கு மூளையின் முன்பகுதி காரணமாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக கனவுகள் தென்பட மூளையின் முன்பகுதி காரணமாக இருக்கிறது என நம்பப்பட்டது. ஆனால் இப்போது நாம் பொய்களை உருவாக்குவதற்கும் தீர்மானங்கள் எடுப்பதற்கும் அப்பகுதி காரணமாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுவும் அல் குர்ஆன் ஏற்கனவே கூறிய விடயம் என்பதை நம்மில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? சூரத்துல் அலக் 16வது வசனத்தில் தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமம் என்று அல்லாஹ் சூசகமாக கூறிவிட்டார். பூமி உருளை வடிவம், மேலும் சூரியனை சுற்றி வலம் வருகிறது எனும் விடயங்களை நாம் அறிந்ததே. ஆனால் ஆரம்ப காலத்தில் பூமி சுற்றாமல் அதே இடத்தில் தரித்திருக்கிறது என்றும் தட்டையானது என்றும் நம்பப்பட்டது. இக்கருத்தை அல் குர்ஆன் அன்றே முறியடித்துவிட்டது. சூரத்து ஜுமர் 5வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான், அவன் வானங்கள் மற்றும் பூமியை உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான், அவன் இரவை பகலின் மீது மூடிக்கொள்ளச் செய்கின்றான், சூரியனையும் சந்திரனையும் தன் ஆதிக்கத்தில் அவன் வசப்படுத்தியும் வைத்திருக்கிறான், இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட தவணை வரை நடக்கின்றது, அறிந்து கொள்ளுங்கள், அவனே யாவரையும் மிகைத்தவன், மிகுதியாக மன்னிக்க கூடியவன். ஒவ்வொரு கடற்பகுதிக்கு மத்தியில் வெப்பத்தில் ஏற்றத்தாழ்வு இருப்பதன் காரணமாக பிற கடற்பகுதிகளுடன் பிரித்தறிய முடியுமான நிறை, உவர்ப்புத்தன்மை மற்றும் நிறம் இருக்கிறது என்பதை சமீபத்தில் நாம் அறிந்த விடயம். எனினும் அல் குர்ஆன் இதனை இவ்வாறு குறிப்பிடுகிறது, ஒன்று சேரும் இரு நீர்பரப்புகளையும் அவனே சந்திக்கச் செய்தான், ஆயினும் அவைகளுக்கிடையில் தடுப்புண்டு. இந்த விடயம் தொடர்பாக அல்மேனிய புவியியலாளர் ஷ்ரைடர் மற்றும் அமெரிக்க விஞ்ஞானி ஹீல் ஆகியோருடன் கலந்தாலோசிக்கப்பட்ட போது அவர்கள் இது 100க்கு 100 ஆச்சரியமான விடயமாகும், அதுவும் அறிவு மங்கியிருந்த அக்காலத்தில் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் போன்ற ஒரு தனி மனிதனுக்கு கூற முடியாத விடயமாகும் என கூறினர். உடலில் ஏற்படும் வலியையும் வெப்பத்தையும் உணரும் சக்தி தோலிற்குத்தான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தற்காலத்தில் கூறிய விடயத்தை அல் குர்ஆன் அன்றே கூறிவிட்டது. நரகவாதிகளை பற்றி குறிப்பிடும் போது சூரத்து நிசா 56வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறார், அவர்கள் வேதனையை சதா அனுபவிப்பதற்காக அவர்களுடைய தோல் கருகிவிடும் போதெல்லாம் மற்றொரு புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த அல் குர்ஆனை தினமும் ஓதி சிந்தித்து வல்ல அல்லாஹ்வின் அருளை அடைவோமா.